Welcome to my channel Manju's Flavours. இன்னைக்கு பார்க்க போறது Raksha Bandhan ஸ்பெஷல் ரவா லட்டு. ஹைதராபாத்ல உண்டே பந்து மித்திரளுக்கு அந்தக்கி நான் Raksha Bandhan சுபாகாங்க்ஷலு. வாங்க எப்படி செய்யறது ரவா லட்டு பார்க்கலாம். Raksha Bandhan ஸ்பெஷல் ரவா ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு லட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் சுகர் ரவா எடுத்துக்கோங்க, சாப்ட் ஆல்மண்ட்ஸ், ரேசின்ஸ், சாப்ட் கேஷ்யூநட்ஸ், பாதாம் ஆல்மண்ட்ஸ் தனியாக எடுத்துக்கோங்க, ghee, கார்டமம் பவுடர். இப்போ 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ghee ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ளேவர் வரணும். ரவா வந்து ரொம்ப கலரெல்லாம் மாறக்கூடாது. அதே நேரத்தில் நல்லா அருமை வரணும் ரவாலேருந்து. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த லட்டுஸ் யார் வேணாலும் பண்ணலாம், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. பாருங்க, நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் வரும், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வச்சிடுங்க. இப்போ நம்ம சுகர் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காடமம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க சுகரில். இப்போ நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தது ஃப்ரை பண்ணி வச்ச ரவா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க ஃபைனாக. இதுவும் தட்டலுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு. ஈஸியாகவும் குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ ரவாவும் சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு பாதாமும் கேஷ்யூநட்ஸ் பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டால் லட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இதுவும் இந்த ரவா சுகர் பவுடர் நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையால் கொஞ்சம் நல்ல லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா வரும். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ghee ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கோங்க. கேஷ்யூநட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூநட்ஸ். இப்போ அடுத்தது ரேசின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப
பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரவா மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. சூடாக இருக்கும், கரண்டியால் கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நான் ஒரு கப் கீ சொன்னேன்ல, மிச்சம் இருக்கிற கீ வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு கப் எடுத்துட்டேன், எடுத்துக்கணும். கீ ரொம்ப ஹீட் ஆகனா மெல்ட் ஆனால் போதும். இப்போ இந்த ரவா லட்டு மிக்சரில் இந்த கீ ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டியால நல்லா கலந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டா சூடு குறைஞ்ச உடனே லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. ரொம்பவும் ஆறக்கூடாது, கொஞ்சம் சூடு இருக்கும் போதே லட்டு பிடிக்கணும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, நம்ம கையால் பிசைஞ்சிக்கோங்க. இந்த லட்டு அழகாக வந்துடும், யார் வேணாலும் செய்யலாம். இப்போ பாருங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டா ஷேப் பண்ணிக்கோங்க லட்டுஸ். பாருங்க சூப்பரா வருது. நல்ல டேஸ்டான லட்டு ரெடி. செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. பாருங்க நான் ஹாஃப் கிலோ ரவாக்கு 32 லட்டுஸ் வந்திருக்குது இந்த சைஸ்க்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ், கிளிக் த பெல் ஐகான்.